நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். உங்க மனநிலையை புரிஞ்சுக்க முடியலையா? நீங்க எந்த மாதிரியான பர்சனாலிட்டியோட வாழ்க்கைங்கன்னு தெரியலையா? எவ்வளவு பர்சனாலிட்டி டோட்டலா இருக்குன்னே உங்களுக்கு தெரியலையா? அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. Hey hello guys, welcome to my another video. Hope this is my best informative video of all time. இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இருக்கும். அது என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. டோட்டலா வந்து 16 பர்சனாலிட்டி டைப்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து 1+6=7 தல ஃபார் ஏ ரீசன். தல புள்ள புள்ளடா. ஃபர்ஸ்ட் அந்த 16 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியை இப்போ பார்ப்போம். எது உங்களோட பர்சனாலிட்டி ஒத்து போகுதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுவேன். இந்த பர்சனாலிட்டி டைப்ஸை வந்து மைர்ஸ் பிரிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மைர்ஸ்னு ஒருத்தரும் பிரிக்ஸ்னு ஒருத்தரும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பர்சனாலிட்டி டைப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பேரே வச்சுட்டாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சோசியானிக்ஸ். சோசியானிக்ஸ்னா சைக்காலஜியும் சோசியாலஜியும் சேர்த்து நம்ம பர்சனாலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தியரி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைப் பார்ப்போம், ENFJ. அதாவது எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்ட்யூஷன், ஃபீலிங், ஜட்ஜிங். இவங்கள வந்து புரோட்டாகனிஸ்ட் சொல்லுவாங்க. இதோட டெஃபினிஷன் என்னன்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டா இருப்பாங்க. மைண்ட்ல என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்க. மத்தவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கும். கோல் வந்து பிக்ஸடா இருக்கும். மொத்தத்துல தன்னை ஒரு ஹீரோவாக உணர்கிறார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களோட பர்சனாலிட்டி இருக்கும். மோஸ்டா மத்தவங்க இவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அட்டென்ஷன் சீக்கராவே இருப்பாங்க. பட் செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்க. இவங்க நேச்சுரலாவே வந்து தலைவன் மாதிரி வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. பாசிட்டிவா இருந்து மத்தவங்களை எனக்கு தெரிஞ்சு காமராஜர் மட்டும்தான் இப்படி இருந்திருப்பாரு. Actually, this is my personality, you know. நெக்ஸ்ட் டைப் போலாங்க, ENFP. அதாவது எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்ட்யூஷன், ஃபீலிங், பெர்சீவிங். இவங்களை வந்து கேம்பெயினர் சொல்லுவாங்க. கேம்பெயினர்னா இவங்க வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இவங்க வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்கள கேம்பெயினர் சொல்றோம். இதுவும் ENFJ மாதிரி தான். இதுல வந்து அவங்க வந்து அவங்களோட கோல் மாத்திக்க மாட்டாங்க. இதுல வந்து கோல் மாத்திப்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி. மைண்ட்ல தோன்ற எல்லா ஐடியாவும் யூஸ் பண்ணிப்பாங்க. அதே டைம் எக்ஸ்ட்ராவெர்ட்டா தான் இருப்பாங்க இவங்களும். அதே மாதிரி மத்தவங்க ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப கிரியேட்டிவா யோசிப்பாங்க. அவங்க தான் இந்த ENFJ. மோஸ்ட்லி சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அட்டென்ஷன் சீக்கிங்காக என்ன வேணா உளறிட்டு இருப்பாங்க. யார் என்ன கேட்க போறா, நம்மள என்ன க்வெஸ்சன் கேட்க போறா அப்படின்னு மைண்ட்ல என்ன தோணுதோ அதை உருட்டி விட்டுருவாங்க. இங்க அவங்களுக்கு இன்னொரு ஃபிக்ஸட் பாத்துருக்காது. சுருக்கமா சொல்ல போனா, இந்த இமேஜினேஷன் வேர்ல்ட்ல வாழ்ற எல்லாருமே ENFP தான்.
ஓகே, நெக்ஸ்ட் டைப் போலாம் गाइस. ENTJ அதாவது எக்ஸ்ட்ராவர்ஷன் இன்ட்யூஷன் திங்கிங் ஜட்ஜிங். இவங்கள வந்து கமாண்டர் சொல்லுவாங்க. அவங்கள வந்து லீடர் மாதிரி, அந்த ஹெட் மாதிரி. இவங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் தான். இவங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இதான் அவங்களோட கோல் அப்படினு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனா மத்தவங்க ஃபீலிங்ஸ் பத்தி எல்லாம் நினைக்க மாட்டாங்க. செல்ஃபிஷ் மாதிரி இருப்பாங்க. எல்லா குரூப்லயே ஒருத்தன் இருப்பான் ட்ரிப் பிளான் பண்ணணும்னு. அவன் ஃபர்ஸ்ட் வரையான சொல்லுவான். அதை எல்லாரும் வேணா சொல்லிடுவாங்க. அப்போ சரி நீ சொல்லு சொல்லுவான். சொன்னா அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருவான். கடைசியில் அவன் சொன்ன இடத்துக்கே பிளான் ஃபிக்ஸ் ஆயிடும். சேம் தான் இந்த ENTJ. நான் ஒண்ணு சொல்றேன்னா அதை நம்பி எல்லாரையும் கூட வரணும். இல்லைன்னா வர வைப்பான். அவன் தான் ENTJ. இவங்களுக்கு மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படி எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. இவங்களும் ஒரு லீடர் மாதிரி தான். கான்பிடன்ட் பர்சனாலிட்டி இருக்கும். ஒரு கோல் தனியாவோ ஒரு டீமாவோ முடிக்கிறதுல கேம்ல ஐஜிஎல் சொல்லுவாங்கல்ல, அந்த ஐஜிஎல் வந்து ENTJ தான். இந்த கேம்ல ஐஜிஎல் அப்படி டீம் லீடர் கிளாஸ் ரெப் இவங்க எல்லாமே இந்த ENTJல தான் வருவாங்க. இது வந்து ஒரு ரேரஸ்ட் பர்சனாலிட்டி. பிகாஸ் இந்த ஐஜிஎலும் சரி, ட்ரிப் பிளான் பண்றவனும் சரி, கிளாஸ் ரெப்பும் சரி, டீம் லீடரும் சரி, அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க டீம்மேட்ஸ்னால இதனாலேயே வந்து ரேரஸ்ட் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் டைப் போலாம் கைஸ். அதாவது ENTP எக்ஸ்ட்ராவர்ஷன் இன்ட்யூஷன் திங்கிங் பெர்சீவிங். இவங்களை வந்து டிபேட்டர் சொல்லுவாங்க. டிபேட்டர்னா இந்த ஆர்கியூ பண்ணுவாங்கல்ல, அவங்கள வந்து அவங்க தான் இந்த ENTP. சேம் லைக் ENTJ தான். அந்த ENTJல வந்து ஒரு ரீசன் இருக்கும். இதான் நம்ம பண்ண போறோம், அதனால தான் இதை நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு ரீசன். இதுல வந்து எதுவுமே இருக்காது. ரீசனே இல்லாம பேசிட்டு இருப்பானுங்க. அதான் மோஸ்ட்லி அடுத்தவங்க கூட காரணம் இல்லாம சண்டை போடுவானுங்க இல்ல, அவனுங்க தான் இது. ரீசனே இல்லாம ஆர்கியூ பண்ணுவானுங்க. அந்த குரூப் தான் ENTP. பிறவிலே வாயாடி சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் அடிச்சு சொல்லுவாங்க. இது நான் சொல்றதுதான் சில டைம் வந்து நம்புற மாதிரியும் இருக்கும். ரீசனே இருக்காது அவங்க வந்து சண்டை போடுறதுக்கு. இருந்தாலும் காரணமே இல்லாம எல்லாருக்கும் சண்டை போடுவாங்க. கண்டதையும் பேசுவானுங்க. மூலக்கோளர்களும் தோணும். பட் அதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம சீமான் தான். எஸ் அவர் ஒரு ENTP பர்சனாலிட்டி. என்னைய நோக்கி தொட்டா பாயும். நெக்ஸ்ட் டைப் போலாங்க. CSFJ அதாவது எக்ஸ்ட்ராவர்ஷன் சென்ஸ் ஃபீலிங் ஜட்ஜிங். இவங்களை வந்து கான்சியல் சொல்லுவாங்க. கான்சியல்னா தூதர். இவங்க வந்து எக்ஸ்ட்ராவர்ட் தான். பட் மைண்ட்ல தோன்றது பண்ண மாட்டாங்க. சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி மத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு அதே ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. பட் அவங்களோட கோல் வந்து சேம் தான். ஒரு ஃபிக்ஸட் கோல் தான். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை பெருசா எடுத்துப்பாங்க. அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுப்பாங்க. இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லாயலா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து ESFJ. மத்தவங்க ப்ராப்ளம் வந்து சொந்த ப்ராப்ளம் வந்துச்சு அதை சால்வ் பண்ணுவாங்க. நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைப் போலாம் கைஸ். ESFP அதாவது எக்ஸ்ட்ராவர்ஷன் சென்ஸ் ஃபீலிங் பர்சீவிங். இவங்களை வந்து என்டர்டெய்னர் அப்படி சொல்லுவாங்க. சேம் லைக் ESFJ தான். பட் அதுல மணி இன்னொன்னு ஃபிக்ஸட் சொல்யூஷன் இருக்கும் அப்படி சொன்னேன். பட் இதுல வந்து ஃபிக்ஸட் சொல்யூஷன் கிடையாது. சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி அவங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு சொல்யூஷன் கேட்டுறது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஒரு குழந்தை வந்து அழுது, அது வந்து பசியில அழுதா இல்ல அது தனியா இருக்கனால அழுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. பசியில அழுதுச்சுன்னா அது கால் கொடுக்குறோம், அது வந்து முடியுது, அது வந்து ESFJ. இதுவே நம்ம என்னன்னே தெரியாம அது லோன்லினஸ்ல தான் அழுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம சிரிக்க வைக்க நிறைய ட்ரை பண்ணலாம். அதை என்டர்டெயின் பண்ண பார்க்கலாம். அதுக்கு விளையாட்டு காட்டலாம். அப்படி நிறைய விஷயம் இருக்கு. அந்த குழந்தையோட ஃபீலிங்ஸ் ஏத்த மாதிரி நம்ம கோல் மாத்திக்கலாம். அதான் அவங்க சப்பி. ஆ வீட்டுல போய் அழத்தான் செய்யணும். சர்க்கஸ் பண்ணா சிரிக்கத்தான் செய்யணும். சாட்டி வசந்தா சப்ஸ்கிரைப் பண்ணத்தான் செய்யணும். இவங்க வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் இருப்பாங்க. மோஸ்ட்லி டாக்கட்டிவா இருப்பாங்க. நிறைய பீப்புள்ஸ் எங்கேஜா வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த அட்டென்ஷன் சீக்கர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த ESFP. எக்ஸாம்பிள்க்கு வந்து இந்த தாஜ்மஹால். நெக்ஸ்ட் டைப் போலாங்க. ESTJ அதாவது எக்ஸ்ட்ராவர்ஷன் சென்ஸ் திங்கிங் ஜட்ஜிங். இவங்களை வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படி சொல்லுவாங்க. இவங்க வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டா தான் இருப்பாங்க. அதே டைம் சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி மாத்திப்பாங்க. அப்ப திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்குன்னு அந்த ஃபிக்ஸட் கோல் தான் இருக்கும். இவங்க எல்லாம் இந்த வேலை விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. மத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணும். அவங்க தான் இந்த ESTJ. மோஸ்ட்லி இந்த கம்பெனி மேனேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த ESTJ தான் இருப்பாங்க. இந்த வேலை நடக்கணும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைப் போலாம். ESTP அதாவது எக்ஸ்ட்ராவர்ஷன் சென்ஸ் திங்கிங் பர்சீவிங். இவங்களை வந்து ஆண்டர்பிரினர் அப்படி சொல்லுவாங்க. ஆண்டர்பிரினர்னா தமிழ்ல மீனிங் தெரியல, அது எல்லாருக்குமே தெரியும். சேம் லைக் ESTJ தான். இதுல வந்து சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி மாத்திப்பாங்க. அதே டைம் வந்து மத்தவங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கோல் அதாவது டெசிஷன் வந்து மாறிட்டே. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த பர்சனாலிட்டியோட இருப்பாங்க. ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்க மாட்டோம். அப்பப்ப மாத்திப்போம். அதே தான் இதுவும். ஜாலியா இருப்பாங்க. எதுனாலும் ஈஸியா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஈஸியா அடாப்ட் ஆயிப்பாங்க. எல்லாருக்கூட பீப்புள்ஸ் வந்து எங்கேஜ்ல வச்சுப்பாங்க. அவங்க தான் இந்த ESTP.
அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி இதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த போன் வாங்கணும், நம்ம இப்போ ஒருத்தங்கிட்ட போயிட்டு இந்த போன் வாங்கணும், எந்த போன் நல்லா இருக்கும் கேட்டா அவன் யூஸ் பண்ண போன் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லுவான். அதுல வந்து எது எந்த போன் நல்லா இல்லைன்னு சொல்லுவான், எது நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அதே தான் அந்த சேம் பர்சனாலிட்டி தான் இந்த ESTP. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி இதை வந்து வாங்கு அப்படின்னு சொல்ற அந்த கேட்டகரி தான் ESTP. இந்த ஃபுட் வளாகர்ஸ், லைஃப் ஸ்டைல் வளாகர்ஸ் இவங்க எல்லாம் வந்து அவங்களோட பர்சனாலிட்டியா வந்து இவங்க இது உள்ளதான் வரும். ரிவ்யூ சொல்லி மத்தவங்களை வந்து சாப்பிட தூண்டுவாங்க, இந்த இடத்துக்கு போக தூண்டுவாங்க, பட் அவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எந்தெந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பக்கத்து ஏரியால இருக்க கடையில வந்து ரிவ்யூ பண்ணா பரவாயில்ல, அமெரிக்கால இருக்க நெப்போலியன் வீட்டுக்கு எல்லாம் போய் ரிவ்யூ பண்ணுவாங்க. மொத்தத்துல பிளெக்ஸிங் பண்ற எல்லாருமே இந்த ESTP-ஆ தான் வருவாங்க. செல்ஃபி கேமரா கிளியரா இருக்கும், கிளாரிட்டியா இருக்கும், பட் இருந்தாலும் வந்து ஐபோன்ல வந்து மிரர் செல்ஃபி தான் எடுப்பானுங்க. இதோட எக்ஸ்ட்ராவர்ட்டோட அந்த கேட்டகரி முடியுது. இனிமே நம்ம இன்ட்ரோவர்ட் பக்கம் போலாம். சேம் தான், அதுல வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கிறது இது இன்ட்ரோவர்ட்டா மாறும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், பெருசாலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து INFJ, அதாவது இன்ட்ரோவர்ஷன் இன்ட்யூஷன் ஃபீலிங் ஜட்ஜிங். இவங்கள வந்து அட்வொகேட் சொல்லுவாங்க. அட்வொகேட்னா வக்கீல் கிடையாது, அட்வொகேட்னா வக்கீல் நானா இதுல வந்து வக்கீல் கிடையாது. இவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, மைண்ட்ல என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்க. அது வந்து மத்தவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கும், இவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் கோல் இருக்கும். இந்த வேர்ல்ட்ல எல்லாருமே எல்லா மக்களுமே ஹாப்பியா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படி மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஏன்னா இன்ட்ரோவர்ட் அவங்க. அதிகமா யோசிக்க மாட்டாங்க, ஈஸியா அடாப்ட் ஆயிக்க மாட்டாங்க, பட் ஃபீலிங்ஸ் மட்டும் இருக்கும் உள்ளுக்குள்ளே. அந்த ட்ரீம் ஃபாலோ பண்ணணும், அந்த ட்ரீம் வந்து அச்சீவ் பண்றதா இவங்களோட ஃபியூச்சர் கோலா இருக்கும். அவங்க தான் அந்த INFJ. நெக்ஸ்ட் டைப் INFP, இன்ட்ரோவர்ஷன் இன்ட்யூஷன் ஃபீலிங் பர்சியூவிங். இவங்கள வந்து மீடியேட்டர் சொல்லுவாங்க. INFP மாதிரி தான் இவங்களும் வந்து இன்ட்ரோவர்ட் தான். இவங்களுக்கு வந்து மத்தவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கும், டைமுக்கு ஏத்த மாதிரி அவங்க மைண்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாத்திப்பாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க அப்படி நினைச்சிருவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோ, இதெல்லாம் நினைப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த INFP. தனியா இருப்பாங்க, தனியா இல்லன்னா செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் உள்ள வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு மத்தவங்க மேல கேர் எடுத்துப்பாங்க, மத்தவங்க மேல ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்கும், ரொம்ப கேரிங்கா பாத்துப்பாங்க. மோஸ்ட்லி இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க யோசிக்க மாட்டாங்க நமக்கு என்ன நோயின்னு, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன மெடிசன் கொடுக்கணும் அதுவும் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஈஸியா அடாப்ட் ஆயிப்பாங்க, எந்த ஒரு பேஷண்டா இருந்தாலும் ஈஸியா அடாப்ட் ஆயிப்பாங்க. சோ இது வந்து INFP-ல சேரும். இந்த ஜீசஸ் கூட வந்து ஒரு மீடியேட்டர் தான், அவர் காட் கிடையாது, அவரை கடவுள்னு நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் INTJ, இன்ட்ரோவர்ஷன் இன்ட்யூஷன் திங்கிங் ஜட்ஜிங். வந்து ஆர்கிடெக்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. வந்து இவங்களோட லைஃபை வந்து செதுக்குவாங்க சொல்லுவாங்கல்ல, செதுக்கு தேம் தான். இவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, இவங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதைத்தான் பண்ணுவாங்க, ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. பட் இவங்களோட கோல் வந்து சேம் தான், நம்ம இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு முடிவோட இருப்பாங்க. தனியா இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதே டைம் வந்து ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த INTJ. அவங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருக்கும், பட் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து டீச்சர் கிட்ட தான் காட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சேம் தான் இது, சேம் தான் வந்து INTJ. நிறைய ஐடியா வச்சிருப்பாங்க, பட் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நல்லா படிப்பா, எக்ஸாமுக்கு ஒரு ஆன்சர் கேட்டா சொல்ல மாட்டான், அவன் தான் அந்த INTJ. நெக்ஸ்ட் டைப் INTP, இன்ட்ரோவர்ஷன் இன்ட்யூஷன் திங்கிங் பர்சீவிங். இவங்க வந்து லாஜிஷியன் சொல்லுவாங்க. லாஜிஷியன் என்னன்னு எனக்கு தெரியாது, அது மீனிங் தெரியல. இவங்க வந்து இன்ட்ரோவர்ட் தான், பட் நல்லா யோசிப்பாங்க. ஆனா சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க, மத்தவங்க மேல ஃபீலிங்ஸ் காட்ட மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு புது புது ஐடியாஸ் இருக்கும், பட் இது INTJ மாதிரி இவங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கும் சொல்லணும், மத்தவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அந்த ஐடியாஸ் எல்லாம் மத்தவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த INTP. எதுனா டெசிஷன் எடுக்கணும்னா கூட ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் அந்த டெசிஷனை எடுப்பாங்க. இவங்க வந்து மோஸ்டா ஹார்ட் சொல்றது கேட்க மாட்டாங்க, மைண்ட் சொல்றதான் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த INTP தான். நெக்ஸ்ட் டைப் ISFJ, இன்ட்ரோவர்ஷன் சென்ஸ் ஃபீலிங் ஜட்ஜிங். இவங்களாம் வந்து டிஃபெண்டர் சொல்லுவாங்க. இவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, அதே டைம் சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி அவங்க முடிவு பண்ணுவாங்க. மத்தவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆனா இவங்களோட கோல் வந்து ஒண்ணுதான், நம்ம பண்ண போறோம் அப்படின்னு முடிவோட இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி பாத்துப்பாங்கல்ல, ஃபேமிலி பாத்துக்கிற பசங்க எல்லாருமே ISFJ தான். ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. கைண்ட் ஹார்ட்டட் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட மனசு வந்து இலக்கிய மனசு, மத்தவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க மொத்தத்துல. அவங்க தான் இந்த ISFJ. மோஸ்ட்லி இந்த டோலிஸ் ஃபேவரட் சொல்லுவாங்கல்ல, அந்த டோலிஸ் ஃபேவரட் எல்லாமே ISFJ-வா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் டைப் ISFP, இன்ட்ரோவர்ஷன் சென்ஸ் ஃபீலிங் பர்சீவிங். இவங்களை வந்து அட்வென்ச்சரர் அப்படி சொல்லுவாங்க. இவங்க வந்து சேம் இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் வந்து சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி முடிவு பண்ணுவாங்க, அதே டைம் சேம் ஃபேமிலியை பாத்துப்பாங்கல்ல அந்த ISFJ, சேம் அதே மாதிரி தான். பட் அவங்க வந்து ஒரே கோலோட இருப்பாங்க, இவங்க தனக்காகவும் யோசிப்பாங்க, மத்தவங்களுக்காக யோசிப்பாங்க, அதே டைம் வந்து தனக்காக யோசிப்பாங்க. ஒரு ஃபேமிலியை மட்டும் பார்த்தா பார்த்தாது, நம்மளே நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி தான். இதுல இவங்க வந்து கேரிங்கா இருப்பாங்க, அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாங்க, ரொம்ப கைண்டா இருப்பாங்க, கேர் பண்ணிப்பாங்க தான். பட் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து இவங்க ஒதுக்கிடுவாங்க. அப்படின்னா ஒரு மாசம் ஃபுல்லா ஃபேமிலி கூட இருந்துட்டு ஒரு 5 நாள் வந்து டூர் போயிருவானுங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போவானுங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ISFP தான். இவங்க வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லாம எதனா பப்ளிக் போயிட்டோம்னா இல்ல தெரியாத யார் கூட இருக்கான்னா ரொம்ப சைலண்டா இருவானுங்க, அவங்க தான் இந்த ISFP.
நெக்ஸ்ட் டைப் ஐஎஸ்டிஜே இன்ட்ரோவர்ஷன் சென்ஸ் திங்கிங் ஜட்ஜிங். இவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி ரொம்ப திங்க் பண்ணி அதோட இதை எடுத்துப்பாங்க. ஆனா இவங்களோட கோல் வந்து ஒண்ணுதான், ஏன் வந்து ஃபேமிலி மேட்டர் தான். இன்ட்ரோவர்ட்டா இருக்க எல்லாருமே ஃபேமிலி பாத்துக்கிற அந்த ஒரு இதோட தான் இருப்பாங்க போல. ரொம்ப காமா இருப்பாங்க, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டா. அதே டைம் வந்து அவங்க ஆடம்பரமான வாழ்க்கையில எதிர்பார்க்க மாட்டாங்க. எதவங்க ஒண்ணு பண்றாங்க அது ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட இருப்பாங்கல்ல அவங்க. சிம்பிளா இந்த வீட்டுல வந்து பைக் வாங்கித்தாங்க, ஐபோன் வாங்கித்தாங்க, வாங்கி தரலன்னா நான் சூசைட் பண்ணிப்பா அப்படி சொல்லி வாங்கிட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம் மாதிரி ரீல்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க. அவங்க தான் ஐஎஸ்டிஜே, மொத்தத்துல இண்டிபெண்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைப் ஐஎஸ்டிபி இன்ட்ரோவர்ஷன் சென்ஸ் திங்கிங் பெர்சீவிங். இவங்களை வந்து விர்ச்சுவோசோன்னு சொல்லுவாங்க, ஜீனியஸ் சொல்லுவாங்க, ஜீனியஸா மாஸ்டர் மைண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அறிவு அதிகமா இருக்கும், ஜீனியஸ் செல்வராகவன் மாதிரி. இன்ட்ரோவர்ட்ஸா இருப்பாங்க இவங்க, நல்லா திங்க் பண்ணுவாங்க, திங்க் பண்ணுவாங்க, சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி நம்ம பிளான் டெசிஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்க தான் வந்து ஐஎஸ்டிபி. இப்ப நம்ம ஒரு தெரியாத விஷயத்த பண்ணிக்கிட்டோம், அது தப்பாயிடுச்சு அப்படி தெரிஞ்ச உடனே அதை வந்து சரியான பாதையில வந்து பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் இந்த ஐஎஸ்டிபி. மோஸ்ட்லி தனியா தான் இருப்பாங்க, தனியா இருந்தாலும் எதுனா ஒரு பிளான் பண்ணிட்டேதா இருப்பானுங்க. இந்த கஜினி சூர்யா மாதிரி இவங்க கிட்டத்தட்ட அந்த சயின்டிஸ்ட் மாதிரி தான், சயின்டிஸ்ட் மாதிரின்னு சொல்றத விட இந்த டெரரிஸ்ட் இருப்பானுங்கல்ல, இந்த டெரரிஸ்ட் எல்லாருமே ஐஎஸ்டிபி கேட்டகரியில தான் வருவானுங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும், ஒன்னு ரெண்டு இருக்கும், என்ன மாதிரி பொண்ணுங்க மூட் சிங்கட மோசமா இருக்கு ஏன் சிங்கு அப்படி இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, அப்படி இல்லைன்னாலும் ஒரு லைக் போடுங்க, லைக்கு தான் போடுங்க. உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இன்னும் உங்களோட பர்சனாலிட்டி உங்களால கண்டுபிடிக்க முடியல, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இந்த கூகுள்ல போயிட்டு பர்சனாலிட்டி டெஸ்ட்னு அப்படி வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்ல போய் ஒரு 50 க்வெஸ்டின் இருக்கும். இந்த 50 க்வெஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் இல்ல, அதுக்கு ஒரு மார்க் பண்ணீங்கன்னா மார்க் பண்ணதை வச்சே உங்களுக்கு அந்த பர்சனாலிட்டி கேட்டகரியில வரீங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டிடும். நான் காட்டுறேன், இருங்க. ரெகுலர்லி மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அக்ரி, யூ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டு கேட்ச் யுவர் இன்ட்ரெஸ்ட் இதுவும் அக்ரி, சீயிங் அதர் பீப்புள்ஸ் கிரை கேன் ஈஸிலி மேக் யூ ஃபீல் லைக் யூ வாண்ட் டு கிரை டு. எனக்கு சம்டைம்ஸ் சிரிப்பு வரும், இருந்தாலும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். யுவர் லிவிங் அண்ட் ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஆர் கிளீன் அண்ட் ஆர்கனைஸ். லிவிங் பிளேஸ் கொஞ்சம் மோசமா இருக்கும், ஒர்க்கிங் பிளேஸ் ஓகே. தெரிஞ்சவங்க மட்டும்தான் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சவங்க மட்டும் இல்ல, யூ ஆர் வெரி சென்டிமெண்டல். எஸ், ஹெல்பிங் அதர்ஸ் சக்சீட் பிரிங்ஸ் யூ மோர் ஹாப்பினஸ். நான் ஜெயிச்சா ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, என்ன சுத்தி இருக்கவங்க ஜெயிக்கணும்னு நினைப்பேன். இதை நான் இங்க பதிவு பண்ணணும்னு தான். Your mood can change very quickly. I have two moods. One mood out irpan, inoru mood a irpan. You often have a hard time to understand other feelings. Sila time purinjipan, sila time purinjikka mattan. Enna enala purinjikka mudiyadhu. Last time bothered by mistake that you made a long time ago. Yes, ennaikkyo panna thappu ippa varaikku feel pannirupponla. Adhu naan vandu andha first la irpan andha list la. Select your gender. Male, theerasan. Adha ketta. Thank you. நீங்களும் இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட பர்சனாலிட்டி டைப் என்னன்னு நீங்க அதுல டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் 5 இந்த போன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, கேமரா வந்து ரெக்கார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னோட மனநிலையே ரொம்ப மோசமா இருக்கு, இதுல எந்த பர்சனாலிட்டியில நான் வருவேன்னு எனக்கு தெரியல. அடுத்த வீடியோ அந்த கேமரா வாங்கிட்டு தான்டா போடுவேன்.